வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நாலு வெங்காயம் நாலு தக்காளி வச்சு நம்ம சன்னா மசாலா செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாலு வெங்காயம் நாலு தக்காளி இந்த மாதிரி வதக்கி எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. எப்பவுமே சன்னா மசாலா வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பாருங்கள், இப்போது அதே கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் வந்து வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டு. இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மூணு உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், அது போதும். இது பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி நான் வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மட்டும் எடுத்து வதக்கி விடுங்க. எதுக்காகனா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம டைரெக்டாக போட்டால் அது அப்படியே அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காது. அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வதக்கி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்க விழுதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கட்டும். அதாவது இது எண்ணெயிலே, எப்போவுமே சன்னா மசாலா மட்டும் எண்ணெயிலே ஃப்ரை ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், சாப்பிடவும் எம்மியாக இருக்கும். நான் பண்ணுற இதே பக்குவமாக நீங்கள் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சோம். இப்போ என்னென்ன மசாலா கலக்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கடலில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த சன்னா மசாலாவும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சன்னா மசாலா உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சன்னா மசாலா உங்களை தேடி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கை பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நிறைய குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே முடி நிறைய கொட்டுது. ஸோ அதனால் நாங்கள் கருவேப்பிலை பொடியும் சேல்ஸ் பண்ணுறோம். கருவேப்பிலை பெடி வேணுன்றாங்க, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போது இதில் சன்னால் வந்து நான் பாதி சன்னாவை எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான், கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இதில் கலந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நல்லா ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு, அதாவது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது இந்த மாதிரி வதக்கி விட்டு எவ்வளோ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நாலு தேங்காய், அதுக்கப்புறமா வந்து கடலை, இதில் எல்லாமே கொஞ்சம் அரைச்சி இதில் கலந்துக்க. எதுக்காகனா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த இது. அதனால் இந்த மாதிரி கொத்தமல்லியை சேர்த்துட்டு அவ்வளோதான் சன்னா மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.